ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அண்மை காலத்திலே தோன்றி சிற்றம்பல தேகி வடலூர் வள்ளல் பெருமானுடைய தெய்வமானி மாலையிலிருந்து தினந்தோறும் ஒரு பாடலை பாடி வருகின்றோம். பரமகுருநாதரின் திருவருள் துணை கொண்டு இன்றைய தினத்திலே நாம் 11வது பாடலாகிய ஒரு பாடலை சற்று சிந்திப்போம். தாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்ம வேறில்லை, நன்மை தீமைகளும் இல்லை. நவிழ்கின்றவாயி ஆம் தரம் இரண்டிலும் உண்ட நடுநின்றதென்று வீணால் போம் பிரம்மம் நீதி கேட்போர் புண்மையாக போதிப்பர் சாதிப்பர்தான். புண்மை நெறி கைவிடார் தம் பிரம்ம வினை ஒன்று போந்திடில் போக விடுவார். ஷாம் பிரம்மம் ஆம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவுகான். சத்துவ அகண்ட பரிபூரணா காரவுப சாந்த சிவ சிற்பிரம்மம் நீ. தாம் பிரிவில் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளரி தளமோங்கு கந்த வேளி சண்முக துய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே. வள்ளல் பெருமான் அகந்தை உடையவரையும் அகந்தை இல்லாதவரையும் இணைத்து பாடுகின்றார். தாம் பிரம்மம் நாமே பிரம்மம், நானே அனைத்தும், எல்லாத்தையுமே நான் தான் செய்கிறேன், அதுக்குத்தான் தாம் பிரம்மம். ஆம் பிரம்மம் தாம் பிரம்மம் ஆம் பிரம்மம் நானே பிரம்மம் என்று ஆணவங்கள கூடிய சிலர் இருக்கின்றார்கள். அப்பேற்பட்டவர்களை பார்த்து வள்ளல் பெருமான் சாடுகின்றார். தாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறில்லை, நன்மை தீமைகளும் இல்லை. என்னைத் தவிர வேற பிரம்மம் கிடையாது. நன்மையாவது தீமையாவது சாமியாவது பூதமாவது போ. ஒரு தடித்தனமான வார்த்தை சொல்லுபவர்கள் அன்பர்கள். இது ஜனக மகாராஜரும் சொல்லியிருக்கார் மிதலாபுரியிலே. ஜனக மகாராஜா இல்லற ஞானி, அவர் மகா பெரியவர். அவரிடத்திலே கௌதம மகரிஷியினுடைய புத்திரன் சுதானந்தர் தான் போய் குருவா இருக்கார். அப்பேற்பட்ட இல்லற ஞானிக்கும் ஒரு போதாத நேரம் வருகின்றது. அந்த நேரத்திலே அவருடைய நாக்கிலே அஷ்டமத்து சனி. அவர் என்ன சொல்றார்? நானே பிரம்மங்கிறாரு. தாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறில்லை, என்னைத் தவிர பிரம்மம் வேறில்லைங்கிறார் ஜனக மகாராஜா. இந்த பாடல் அவருக்குன்னே எழுதப்பட்ட பாடல். நன்மை தீமைகளும் இல்லை, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. போ ஜனக மகாராஜா பேசுறார். யாரிடத்துல பேசுறார்? நாரத மகரிஷிட்ட பேசுறார். நாரதர் கழகம் நன்மையிலேயே முடியும். அவர் ஒரு கழகத்தை மூட்டி நல்லதில் முடிப்பார். அப்பேற்பட்ட மகா பெரியவர் திரிலோக சஞ்சாரி, எல்லா உலகங்களுக்குமே தடையின்றி செல்ல வரக்கூடிய பெரியவர். ஒரு சமயம் இளங்காபுரிக்கு போகின்றார். இளங்காபுரி செல்கின்ற பொழுது ராவணேஸ்வரனாகப்பட்டவன் 9 கிரகங்களையும் குப்பர படுக்க வைத்து அதில் படியில் ஏறி போய் அரியணையிலே ஏறுறான். இவர் அங்கே போய் ஒரு குண்டை தூக்கி போடுறார். ராவணா, உன் கரபலம் என்ன, வரபலம் என்ன, உரபலம் என்ன, உன்னுடைய புஜபல பராக்கிரமம் என்ன, உன் வலிமை என்ன? உன்னை கண்டு தேவலோகமே நடுங்குகின்றது. அப்பேற்பட்ட நீ இந்த சின்ன பசங்களை குப்புற படுக்க போட்டு உன் அரியணைக்கு ஏறி போவது இழுக்காக இருக்கின்றது என்று சொன்னார் நாரதர். அவன் அதிலே உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஐஸ் வச்ச உடனே மயந்துட்டான். ஏ கிரகங்களே திரும்பிப்படுன்னா எல்லா கிரகங்களுமே திரும்பி படுத்தது. அந்த 9 கிரகங்களுமே ராவணனை நேரடியாக பார்த்தது. சூர்பனக மூக்க அருந்து வந்து நிற்கிறார். அதிலிருந்து அவருடைய வாழ்வு இறங்கு முகமாகவே அமைகிறது. என்ன காரணம்? முதலிலே கிரகங்கள் பார்க்கவில்லை. அவர் ஓங்கி இருந்தார். கிரகங்கள் பார்க்கவுமே வாழ்க்கை நிலை இறங்குகின்றது. இதுதான் நாரதருடைய கழகம். அப்பேற்பட்ட நாரதரிடத்திலே ஜனக மகாராஜராகப்பட்டவர் என்ன சொல்றார்?
தாம் பிரம்மனமையன்றி ஆம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை. அந்த ஜனக மகாராஜாவை போலே இப்பொழுதும் பேசக்கூடிய அன்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நன்மையாவது தீமையாவது சாமியாவது கோவிலாவது இப்படி பேசுவார்கள். அப்படி பேசுவதனாலே சாமிக்கு ஒரு குறையுமே இல்லை. அப்படி குறையாக இருந்தால் ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் ராஜராஜ சோழன் தஞ்சையிலே இப்படி ஒரு கோயிலை கட்டியிருப்பாரா? அதற்காக எவ்வளவு நிதியங்களை ஒதுக்கி நைமித்திய நித்திய பூஜையில் நடைபெறுகிறது. மதுரை எம்பதியிலே சொக்கநாதர் கோவிலை பாண்டிய மன்னர்களும் திருமலை மன்னரும் எத்தனை ஆண்டு காலங்கள் கட்டியிருப்பார்கள். நெல்லையப்பர் கோவில், திருவண்ணாமலை கோவில், பிரபுடதேஜ மகாராஜன், வல்லாளராயன், அம்மணி அம்மன் போன்றவர்களெல்லாம் கட்டியிருக்கின்றார்கள். அதேபோலே பல்லவ மன்னர்கள் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் போன்ற கற்கோயில்களை கட்டியுள்ளார்கள். தொண்டைமான் என்பவன் திருப்பதி கோயிலை கட்டியுள்ளார். கிருஷ்ணதேவராயர் திருக்காலத்தி அப்பனை கட்டியுள்ளார். இப்படி வானளாவிய கோபுரங்களை கட்டி மக்களை பக்தி மார்க்கத்திலே இழுத்துச் சென்ற அவர்களெல்லாம் ஒன்றுமே தெரியாதவர்கள் என்று அர்த்தமா? அந்த பக்தி மார்க்கம்தானே நம் தமிழ்நாட்டை மாத்திரமல்ல உலகத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட தாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை. இந்த விதிலேயே ஜனக மகாராஜா நாரதர்கிட்டே வாதாடினார். நாரதர் பார்த்தார், இவங்கிட்ட ஏன் வாதாடணும் என்று சொல்லிவிட்டு அவரிடத்திலிருந்து விரைந்து எழுந்து வெளியிலே வந்தார். வெளியிலே வந்த உடனே அங்கே விநாயக பகவானை பார்த்தார். விநாயகமூர்த்தி வழிபட்டார். ஐங்கரத்து அன்னலே, ஜனக மகாராஜனாகப்பட்டவன் ஏன் இப்படி பேசுகிறான் என்று சொன்னார். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னார் விநாயகர். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வயதான மூதரையராக பூணூலை போட்டார். ஒரு பிராமண வடிவத்திலே தொழு நோயாளியைப் போலே வயிறு முதுகிலே ஒட்டி கொண்டது. கண் பஞ்சடைந்தது. வறிய நிலையிலே பசித்து இழைத்த பாவனையாக ஜனக மகாராஜன் அரண்மனைக்கு சென்றார். ஜனக மகாராஜனை வணங்கினார். மன்னா உடனே ஜனக மகாராஜன் பார்த்தான். பெரியவரே, ஏன் இங்கே வந்தீங்க? மன்னா பசி என்னையா? நான் மிதுலாபுரி சக்கரவர்த்தி. என்கிட்ட வந்து ஒருவேளை சோறு கேட்குறீயே, இது நியாயமா? தவுசு பிள்ளையை கூப்பிட்டு போட சொல்றேன்னார். கடமிஞ்சி அனந்த விதம்புணர் கவளந்தனை உண்டு வளந்திடு கரியுணை என்று பிறந்திடும் முருகோனே. அருணகிரிநாதர், திருப்புறங்குன்ற திருப்புகள். அப்பா, ஆறடி நீளத்திலே ஒரே இலையை போடுனார் பெரியவர். அப்படியே போட்டான் இலையை. அண்டாவிலே சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அண்டாவிலிருந்து குண்டாவுக்கு எடுக்காத அண்டா சாதத்தை அப்படியே கொட்டுனார் விநாயகர். கொட்டினார். பக்கெட்டில் இருக்கக்கூடிய சாம்பாரை கரண்டியில் இருக்காத அப்படியே கவுத்துனார். அப்படியே கவுத்துனார். கவுத்தின உடனே ஒரே கவலம் உள்ளே முழுங்கிட்டார். கொண்டா சாப்பாடே என்னார். வெந்து மலமலையாக வச்சிருக்க சாப்பாடு அனைத்தையும் சாப்பிட்டார். வெந்தது முழுவதும் சாப்பிட்டார். வேகாததையும் சாப்பிட்டார். தந்தது முழுவதையும் காலி பண்ணி அண்டா கொண்டா கொத்துச்செட்டி வாலி அருவாமனே கரண்டி அத்தனையும் சாப்பிட்டு பசினார். பெரியவரே, வீட்டில் ஒன்றுமே இல்லை. கடையில் இருந்ததுலேருந்து எல்லாம் கொண்டாந்து கட்டிவிட்டுட்டோம். வீடு பூரா வெறு வீடாகி போச்சு. வேற எங்கேயாவது பார்த்துக்கோன்னார். ஜனக மகாராஜன் வந்தான். பெரியவரே, என்னால் சாப்பாடு தர முடியாது, நீ போனார். இப்போ விநாயக பகவான் பார்த்தார், ஏப்பா நீ பிரம்மமாச்சே. தாம் பிரம்மம் நாம அன்றி ஆம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை. நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, சாமியும் இல்லை ஒன்றும் இல்லை, நானே பிரம்மம் என்று சொன்னாயே, படைத்து கொடு. யார் கேட்கறது? மூதரையர். அப்பொழுதுதான் ஜனக மகாராஜனுக்கு அறிவு கண் திறக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணவத்தாலே அழியக்கூடாது. நவிழ்கின்ற வாயியாம் தரம் இரண்டிலும் ஒன்ற நடு நின்றதென்று வீணால். இப்படியாக நாம் பேசினால் வானால் வீணாளாக போய்விடும். நாம் பிறந்த பிறப்புக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். அதனாலே கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பை கண்ணுக்கு தெரியாத உயிர்தானே இயக்கி கொண்டிருக்கின்றது. அதனாலே கடவுள் நேராக கண்ணுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. இப்போ அடியேனே ஒரு கருவி படம் பிடித்து கொண்டிருக்கின்றது. அந்த கருவி தானே அங்கே வந்து உட்காருமா? அதை செய்தவர் ஒருவர் இருப்பார்.
அதை வாங்கியவர் ஒருவர் இருப்பார், இப்பொழுது அதை இயக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கார், அதை மேலும் ஒளிபரப்புவது ஒருத்தர் இருக்கார். இப்படி இத்தனை பேர் கூட்டாக செய்தால்தானே இந்த நிகழ்ச்சி நிறைவேறும். அதை விடுத்துட்டு எல்லாமே நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று ஆணவம் கொண்டால் அது வீணாளாகத்தானே போகும். வானாலை வீணாளாக ஆக்காது. அவமே பசுவின் காராம் பசுவின் பாலே கமரிலே கொட்டியதைப் போலே சிலர் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கின்றார்கள். அவர்களுக்காகவே இந்த பாடல். தாம் பிரம்மம் நமையன்றியாம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை நவிகின்றவாயி ஆம் தரமிருண்டிலும் புண்ட நடு நின்றதென்று வீணால் போம் பிரம்மம் நீதி கேட்போர் புண்மையாகவே போதிப்பர் சாதிப்பர் தான். அறிவு சார்ந்த பெரியவர்கள் ஞானமான வார்த்தைகளை போதிப்பார்கள். அந்த போதனையை கேட்டவர்கள் வெற்றி என்ற அந்த சங்கத்தை சாதிப்பார்கள். அந்த போற்றக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அடிபட்ட தங்கம் எப்படி அணிகலனா மாறுகின்றது, அப்படி பல ஆயிரம் தட்டும் கொட்டப்பட்ட ஒரு கருங்கல்லாகப்பட்டது விக்கிரகமாக மாறுகிறது. அதை போலே குருநாதர் இடத்திலே பணிவு கொண்டு கற்ற வித்தைகள் அனைத்தையும் கற்றவர்கள் பெரிய நிலையை அடைவார்கள் என்பதை வள்ளல் பெருமான் மிக அருமையாக பாடுகின்றார். அப்பேற்பட்ட இந்த கவியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மிக மிக அற்புதமானது. தாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை நவிகின்றவாகியாம் தரம் இரண்டிலும் ஒன்ற நடு நின்றதென்று வீணால் போம் பிரம்மம் நீதி கேட்போர் புண்மையாகவே போதிப்பர் சாதிப்பர் தாம். போதிப்பார்கள், போதனையை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இவர்களே அதை நின்று சாதிப்பார்கள். சாம் பிரம்மம் ஆம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவுகான். சாம் பிரம்மம் ஆம் இவர்கள், அதாவது நான் நான் என்று அகந்தை கொண்ட அந்த அறிவு குறைவான அன்பர்கள். தாம்பு பாம்பு எனும் அறிவு, ஒரு இருட்டிலே தாம்பு கயிறு இருக்கும், அதை பாம்பு என்று கருதுவார்கள், பாம்பை தாம்பு என்று கருதுவார்கள். எது உண்மை என்பதை அவர்களால் அறிய முடியாத அதாலே சாம் பிரம்மமாம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவுகான். வெளிச்சத்திலேயே தாம்பை பார்த்துவிட்டு பாம்பு என்று நினைக்கின்றார்களே, இருட்டில் பார்த்தா பரவாயில்ல, வெளிச்சத்திலேயே தாம்பு கயிறை பார்த்துட்டு இது பாம்பு படுத்திருக்குன்னு பயப்படுறவர்களை போல இவர்கள், அவர்களை கண்டு நீங்கள் இறக்கப்படுங்கள்ங்கிறார் வள்ளல் பெருமான். சாம் பிரம்மம் ஆம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவுகான். சத்துவ சத்துவம் என்று சொன்னால் சாந்தமான ஒரு குணம், அது விபீஷணாழ்வாருக்கு இருக்கின்றது. அன்பர்கள் நன்கு கவனிக்க வேண்டும், இந்த உடம்புதான் இளங்காபுரி பட்டினம். இந்த இளங்காபுரி பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாதான் ராமர். இந்த உடம்பை இலங்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் ஆத்மாவே ராமர். இந்த ஆத்மா அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமே சீதை. இந்த ஆனந்தமாகிய சீதையை ஆணவ மலம் என்று சொல்லப்பட்ட ராவணன் ஆனந்தத்தை திருடிக்கொண்டு செல்கின்றான். இந்த ஆனந்தமாகிய சீதையை ஆணவ மலமாகிய ராவணன் திருடிக்கொண்டு செல்கின்றான். இந்த ஆத்மாவாகிய ராமர் தன் ஆனந்தமாகிய சீதையை தேடுவதற்கு மெய் அறிவு என்று சொல்லப்பட்ட ஆஞ்சநேய சுவாமியை தூது அனுப்புகின்றார். மெய்யறிவு தான் ஆஞ்சநேயன். இந்த ஆஞ்சநேயராகப்பட்டவர் சீதா பிராட்டியார் இருக்கக்கூடிய இடத்தை கண்டு வந்து தனது எஜமானாகிய ஆத்மாவாகிய ராமரிடத்தில் இந்த இடத்துல கண்டேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் இருக்கக்கூடியது இலங்கை என்பது கடலை கடந்த ஒரு தீவு. அப்பொழுது சேதுபந்தனம் என்ற ஒன்றை கட்ட வேண்டும். இந்த சேதுபந்தனம் கட்ட வேண்டும் என்றால் தரையாக இருந்தால் உடனே சாலையை புதுப்பிக்கலாம், கடலிலே கட்ட வேண்டுமே, அதற்கு என்ன செய்ய வேண்டும்,
எப்பொழுதுமே குழந்தைகளும் குரங்குகளும் விஷமம் செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே ஞானியர்கள் இந்த கிரகண நேரத்தில் ஜலக்கிரீடை செய்வார்கள். சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்று வருகின்றது. அந்த நேரத்திலே ஞான மார்க்கத்துக்கு உகந்தவர்கள் ஞானியர்கள் கழுத்தளவு தண்ணீரிலே இருந்து ஜலக்கிரீடை செய்வார்கள். இதனால் கிரகண நேரத்திலே ஜலக்கிரீடில் செய்தால் என்ன பலன் என்பதை அன்பர்கள் நுனித்து அறிய வேண்டும். அப்படி ஒரு பெரிய மகானாகப்பட்டவர் ஒரு குளத்திலே கழுத்தளவு தண்ணீரிலே இருந்து பகவானை நினைத்து தியானம் செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது நீலன் என்று சொல்லப்பட்ட ஒரு குரங்கு, குட்டி குரங்கு, குரங்கு விஷமம் செய்யும், குட்டி இன்னி அதிலேயும் அதிக விஷமம் செய்யும். அப்பொழுது என்ன செய்தது, கல்லை தூக்கி 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 அவர் ஜலக்கிரீடி செய்த குளத்திலே போட்டது. எப்பொழுதுமே ஞானியர்களுக்கு கோபம் வராது. ஏன் கோபம் வராது? கோபம் வந்து ஏதாவது சாபம் தந்தால் அவர்களுடைய தவம் குன்றும். இதுக்கு ஒரு உதாரணம், நாகசர்ப்பமாகப்பட்டது தன்னிடத்திலே உள்ள விஷத்தை வெளியிலே கக்கிவிட்டால் அது நாகமாணிக்கமாக மாறாது. அந்த சர்ப்பமாகப்பட்டது விஷத்தை வெளியிலே கக்காதபடி தனக்குள்ளேயே வைத்து வளர்த்தால் முதிர்ச்சி அடைகின்ற பொழுது அந்த நாகசர்ப்பமாகப்பட்டது மிகவும் குறுகிவிடும். ஒரு ஜான் ஒன்னேகால் ஜான் அளவுக்கு வந்துடும் அந்த பாம்பு. அப்பொழுது அதுக்கு இயற்கையாகவே ரக்கை முளைக்கும். அப்பொழுது அந்த விஷம் அனைத்தும் திடநிலை பெற்று ரசமாக இருக்கிறது, திடநிலை பெற்று நாக மாணிக்கமாக மாறும். அதுதான் நாகரத்தனம்ங்கிறது. அந்த நாகரத்தன கல் பறக்கின்ற பொழுது ஓசை தரும். அப்பொழுது ஒதுக்கமான இடத்திலே சென்று வாய் வழியாக அந்த நாகமணியை கக்கி வைத்து இறை தேடும். இறை தேடிவிட்டு திரும்பவும் அதை விழுங்கி கொண்டு வந்துவிடும். அந்த நாகமாணிக்கம் விஷத்தை வெளியிட்டால் வராது. அதைப்போலே ஞானியர்கள் தான் பெற்ற தவத்தை கோபத்தாலே பிறருக்கு சாபம் தந்தால் இந்த நாகம் விஷத்தை கக்கிய போலே ஆகிவிடும், அவர்கள் தபம் குன்றும், அதனாலே அவர்கள் சாபம் தர மாட்டார்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா, இந்த நீலன் என்ற குட்டி குரங்கு போட்ட கற்களை எல்லாம் மிதக்க கடவது என்று சொன்னார். எப்பொழுதுமே ஞானியர்கள் தரக்கூடிய வரத்தால் நன்மை விளையுமே தவிர தீமை ஒருபோதும் வராது. உடனே நீலனாகப்பட்டவன் போட்ட கற்கள் எல்லாம் மிதந்தது. இதை அறிந்த ராமச்சந்திரமூர்த்தி சேதுபந்தனம் கட்டுவதற்காக ஆஞ்சநேய சுவாமி வானர சேனை 70 வில்ல வானர சேனைகளுமே பாறைகளை கொண்டு வந்து கொடுத்தது. அந்த இடத்துல நீலன் தான் கொத்தனார். வலது கையிலே கொல்லூர் பிடித்திருக்கிறார், மணியாசக்கரண்டின்னு சொல்லுவாங்க கொல்லூர். இடது கையாலே பாறைகளை வாங்கி வாங்கி அடுக்கினார். ஆஞ்சநேய சுவாமிக்கு கோபம் வந்தது. நான் தானே கடலை கடந்தேன், நான் தானே பிராட்டியாரை இருக்க இடத்தை பார்த்தேன், நான் தானே இலங்கையை தீ வைத்து கொளுத்தினேன், நான் தானே சுவாமி இடத்துல ஆத்மாவாகிய ராமர் இடத்திலே மெய்யுணர்வாகிய ஆஞ்சநேயன் நான் தானே போய் சொன்னேன், அப்பேற்பட்ட நான் கொடுக்கக்கூடிய கல்லை ஒரு சாதாரண நீலன் என்ற குரங்கு இடது கையில் வாங்குவதா என்று சொல்லி ஆஞ்சநேய சுவாமி கடலிலே போட்டார். கல் உள்ளே போய்விட்டது. உடனே பகவான் குறிப்பால் அறிந்த ராமச்சந்திரமூர்த்தி ஆத்மாவாகிய ராமச்சந்திரர் இந்த மெய்யறிவாகிய ஆஞ்சநேயனை அழைத்தார். ஆஞ்சநேயா கோபப்படாதே, அவன் பெற்ற வரத்தாலே கல் மிதக்கின்றது, அதாலே அவன்கிட்ட கொடுன்னார். அதன் பின்புதான் ஆஞ்சநேயர் தன் செருக்கை அகற்றி கல்லை நீலன் கையிலே தந்தார். நீலன் வைத்தவுடனே பாறை மிதந்தது. 70 வெள்ள வானர சேலைகளுமே அந்த பாலத்தை கட்டுகின்றார்கள். கட்டுகின்ற பொழுது ஒரு அணிலாகப்பட்டது தண்ணீரிலே தன் உடம்பை நனைத்து மணலிலே புரண்டு அதன் பங்குக்கு அந்த சேதுபந்தனத்திலிருந்து உடம்பை உதறி அந்த மணலை கொட்டுகின்றது. இதை கண்ட ராமச்சந்திரமூர்த்தி அந்த அணிலை பிடித்து தன் மூன்று விரலாலே தடவி தந்தாராம். அதுதான் அந்த நாமத்தை போலே விழுந்திருக்கின்றது. அதால்தான் அணிப்பிள்ளை என்று அதற்கு பெயர். அப்பேற்பட்ட இந்த ஆத்மாவாகிய ராமை இந்த மெய்யறிவாகிய ஆஞ்சநேயன் இலங்கையிலே இருப்பதை கண்டுபிடித்து சொல்ல
ஆத்மாவாகிய ராமர் ஆனந்தமாகிய சீதையை தேடிக்கொண்டு மெய்யறிவு என்ற ஆஞ்சநேயன் துணையோடு இலங்கை சென்றார். இலங்கை சென்று ஆணவம் மலம் ஆகிய இராவணனையும் கண்ம மலமாகிய கும்பகர்ணனையும் இந்திரசித்தையும் வதைத்து ஆணவமலம் கண்மமலம் மாயாமலம் என்ற மூன்று மலங்களையும் வீழ்த்தி இராவணேஸ்வரன் ஆணவமலம் கும்பகர்ணன் கண்மமலம் இந்திரசித்து மாயாமலம் இந்த மூன்று மலங்களையும் அம்பாலே எய்து அவைகளை அற ஒழித்து சத்துவ குணம் என்று சொல்லப்பட்ட சாந்தமான குணம் சாம் பிரம்மமாம் இவர்கள் தம் சாம் பிரமம் தாம்பு பாம்பெனும் அறிவுகான் சத்துவ இந்த இடத்துல சத்துவ விபீஷணாழ்வார் தான் சத்துவன் சத்துவ சாம் பிரம்மமாம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு சத்துவ பரிபூரண ஆனந்த கிருபாகரமே என்கின்றார் வள்ளல் பெருமான். இந்த சத்துவ குணம் ஆகிய விபீஷணாழ்வார்க்கு அந்த இளங்காபுரி பட்டணத்தை மகுடாமுடி சூட்டி ஆனந்தம் ஆகிய சீதையை இந்த ஆத்மாவாகிய ராமர் மீட்டி இந்த மெய் அறிவு என்று சொல்லப்பட்ட ஆஞ்சநேயரன் ஒன்று சேர்த்து வைத்தார். இதை கேட்கக்கூடிய நாமும் இந்த உடம்பே லங்கை பட்டினம் ஆத்மாவே ராமர் ஆனந்தமே சீதை மெய்யறிவு என்றா ஆஞ்சநேயர் விபீஷணாழ்வார் என்றா சத்துவ குணம் இதை எல்லோரும் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாம் பிரம்மமாம் இவர்கள் சாம் பிரம்மமாம் இவர்கள் தாம்பு பாம்பெனும் அறிவுகான் சத்துவ அகண்ட பரிபூரணாகார அகண்ட பரிபூரண இதற்கு அருமையான விளக்கம் முருகவேல் கையிலே உள்ள ஞானவேல் சத்துவ அகண்ட பரிபூரண பரிபூரணம் என்று சொன்னால் முழு நிறைவு பெற்றதாக அர்த்தம். காரணம் மேட்டூர் அணையிலே 120 அடி தண்ணி கொள்ளளவு 120 அடிக்கு மேலே தண்ணி நிரப்பக்கூடாது 120 அடி நிரம்பிச்சுனா மேட்டூர் அணை பரிபூரணம் பெற்றுவிட்டது. செம்பரம்பாக்கம் அணையில 28 அடி 28 அடி பரிபூரணம் ஆகிவிட்டது தான் பரிபூரணம்ங்கிறது. நமக்கு சாப்பிடக்கூடிய அளவு நிறைய சாப்பிடலாம். சுவையான உணவு மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. அதற்காக 2 வேளை சாப்பாட்டையா நம்மால் சாப்பிட முடியும். சத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிவ சிப்ரம்மம் நீ அந்த இடத்துல சிவம் என்ற ஒரு சொல்லையும் சேர்க்கின்றார். சாந்தம் சத்துவம் இந்த சத்துவ குணம் உள்ளவர்களை எந்த சக்தியாலையும் வெல்ல முடியாது. காரணம் அங்கே குடியிருப்பது இறைவன். அதால்தான் சத்துவ குணம் விபீஷணாழ்வார் ரஜோகுணம் ராவணன் தாமசகுணம் கும்பகர்ணன் ராட்சசகுணம் தபோகுணம் சத்துவ குணம் விபீஷாழ்வார். அதால்தான் சாந்த நிலையிலே வாழ்ந்த அந்த மகாத்மாவை விபீஷணாழ்வாருக்கு இளங்காபுரி பட்டினத்தை இளைய பெருமாள் முடிசூட்டி தந்தார் என்பது இராமாயணத்திலே உங்களுக்கு தெரிந்த வரலாறு. அதால்தான் இந்த பாடலிலே நான் இதை செய்தேன் என்னால் தான் இது நடந்தது நான் இல்லாவிட்டால் அந்த வேலையே நடக்காது என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஜனக மகராஜரை உதாரணம் காட்டினோம். காரணம் என்ன? யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு என்ற வள்ளுவர் வாக்குக்கு இணங்க நாவை வெல்ல வேண்டும் நாவையறிந்து பேச வேண்டும் என்பதற்காக சாம் பிரம்மமாம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவுகான் சத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிற்பிரம்மம் நீ தாம் பிரிவில் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தளம் ஓங்கு கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. நாளை உங்களை வேறொரு பாடலோடு தொடர்பு கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.